குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் எல்லாருக்கும் சந்தோஷமான நாள் அமைய இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையல ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல முக்கனிகளில் ஒன்னான பலாப்பழத்தை வச்சு ஒரு அட்டகாசமான ஸ்வீட் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க, 2 கப் பச்சரிசிக்கு 12 பலாச்சுளைகள் எடுத்துக்கலாம். அந்த பலாச்சுளைகளில் இருக்கிற விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறும் சுளைகளை மட்டும் எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லத்தை இதே மாதிரி நல்லா பொடி பொடியா துருவி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி, 4 ஏலக்காய், அப்புறமா வாழை இலைய வந்து நல்லா கழுவிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக துண்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வாழை இலை கிடைக்கல அப்படின்னா பூவரசு இலை கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக வரும். அப்புறமா 2 கப் பச்சரிசி, பச்சரிசியை வந்து ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டி பொடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்தாச்சு, அதனால் இதை என்னமோ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்க போகிறேன். அரிசியை நல்லா கழுவியாச்சு, இனிமே இதை ஒரு நார்பெட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நார்பெட்டி அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வடிகட்டி இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த அரிசியை வந்து பரப்பி விட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த அரிசியில் உள்ள தண்ணி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நாம் வந்து பொடி பண்ணி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அரிசியை வடிகட்டி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதில் உள்ள தண்ணி எல்லாமே போயிடுச்சு. இதை வந்து இனிமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இல்லைனா வேறு ஏதாவது உரலில் போட்டோ இடித்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை வந்து நல்ல ஓரளவுக்கு பொடி பண்ணியாச்சு. இதில் வந்து நாம் இனிமேல் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. அரிசியெல்லாம் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே நாம் எடுத்து வச்சுருக்கிற பலாச்சுளைகளையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பலாச்சுளையும் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா இது கூட வெல்லத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பலாச்சுளையும் வெல்லமும் சேர்த்து அரைச்சாச்சு. அடுத்தது நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் 1 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பலாப்பழ கலவையை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிருச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நாம் கழுவி துண்டு போட்டு வச்சுருக்கிற அந்த வாழை இலையில் இந்த மாவிலிருந்து 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதே மாதிரி வாழை இலையை மடித்து வச்சுக்கோங்க. இதே போலவே எல்லா மாவையும் மற்ற வாழை இலைகள்லையும் வச்சு நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆகிருக்கு. அடுத்தது நாம் ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்தாச்சு. இதை வந்து இனி மூடி வச்சு வேக விட்டுடலாம். இதை வேக வச்சு சரியாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வாழை இலையோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த பச்சை நிறம் போயிருச்சு. இதில் ஒன்று எடுத்து வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. வேகலை அப்படின்னா அதை வந்து நம்ம பார்க்கும்போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலே வந்து மாவு வந்து பச்சை மாவாக அப்படியே இருக்கும். அப்படி வேகலை அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. என்னமோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான அதோட ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.